ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வாழைக்கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாழைக்கருவாடு, இது வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி முழுசாக இருக்கும், நீங்கள் அது மாதிரி வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சது, ரெண்டு பச்சை மிளகாய், கீரி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஆயில், கடுகு, உப்பு. இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். பேன் வச்சுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வதக்குங்க. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். இது வந்து சிம்மில் வச்சு வணங்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கருவாடில் வந்து மிளகாய்த்தூள் போட்டு கரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடில் மிளகாய்த்தூள் போட்டுருங்க. வந்து இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். வெங்காயம் வந்து ஒரு அரை இது ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு மாதிரி கருகாத மாதிரி ஆகிற அளவுக்கு இருக்கும்போது எடுத்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பியும் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணணும். இதை பண்ணி வச்சுருங்க. வெங்காயம் பாதி வெந்தெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா ப்ரௌனிஷாக ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் கருவாடு போட்டுட்டு வணக்கிட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை இதில் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். பண்ணி வச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ இதில் இந்த கருவாடு போட்டு வறுக்கலாம். கருவாடு வந்து ஆஃப் ஃப்ரை ஆனோன்னா நம்ம ஆனியன் போட்டுடலாம். கொஞ்சம் வெந்தெண்ணெய் திருப்பி கொடுத்துருங்க. நம்ம கருவாடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஏற்கனவே வந்து வணக்கி வச்சுருந்த இல்லையா, அந்த வெங்காயத்தையில் போட்டு திரும்ப எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இங்கே வந்து சாப்பாட்டுக்கு குழம்பு எதுவும் இல்லைனாலும் இந்த மாதிரி கருவாடு பண்ணிங்கன்னா இது சைட் டிஷ்ஷாக இல்லை. இதே வந்து செஞ்சு சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அந்த கருவாடு அந்த கருவாடுவோட டேஸ்ட் அந்த எண்ணெயில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு டிஷ் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி முறுமுறுன்னு அந்த மாதிரி அந்தளவுக்கு ஆகிடணும். அதான் ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க. ராகி கூழ் அந்த மாதிரிலாம் கரைச்சி அதுக்கும் கூட இந்த வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வெந்துச்சு கருகிற மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம நிறுத்திட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான
வாழை கருவாடு ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.